நாட்டு மக்கள் அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை சிறப்பாக நிறைவேற்றிட அனைவரும் வாக்களிப்போம். 100% வாக்கு அளிப்பதற்கு மக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். பாரத தமிழ்நாட்டில் 39 சீட்டு உட்பட 102 சீட்டுக்கு இன்றைக்கி எலெக்ஷன்ஸ் நடக்குது. இதில் 15 நாட்களுக்கு முன்பாக வந்திருக்கின்ற கருத்து கணிப்பு என்டிஏக்கு 399 சொல்லியிருக்காங்க. இந்த 15 நாள் பிரச்சாரத்தில் நிச்சயமாக 400 தாண்டிய மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய விருப்பமான இஸ் பார் சார் சவுக்கி பஹார், இந்த முறை 400 மேலுங்கிறது நிறைவேறும் என்று நமக்கு தெரிகிறது. பரப்புரைகள் முடிந்து மக்கள் தெளிவுபட்டு நிச்சயமாக தாமரை சின்னத்திலே வாக்களித்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற செய்வார்கள் நம்பிக்கை இருக்கு. தமிழகத்தில் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரதான போட்டியாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி. சித்தாந்த ரீதியாக பார்த்தாலும் அதிமுகங்கிறது திமுகவுக்கு சப்ஸ்டிடியூட்டாக இருக்கலாம், ஆல்டர்னேட்டாக இருக்கு. ஏன்னா மாநிலவாதம் பேசுகின்ற ஒரு கட்சிக்கு இன்னொரு மாநிலவாதம் பேசுகிற கட்சி என்னவா இருக்க முடியும்? சப்ஸ்டியூட். மாற்றுங்கிறது தேசிய சிந்தனை கொண்ட அணுகுமுறை இருக்கிற கட்சி தான். அதனால் சித்தாந்த ரீதியாகவும் சரி செயல்பாடு ரீதியாகவும் இந்த தேர்தலில் அது நிரூபிக்கப்படும். எல்லா இடங்களிலும் திமுக கூட்டணிக்கு மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி. பாஜக தேர்தல் அறிக்கை வந்து மத்திய நிதி முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் பாசிதம் வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்கிறார் சார். பா சிதம்பரம் அவரோட எக்கனாமிக் நாலேஜு ஒரு ஸ்டாம்பில் பின்னாடி எழுதிடலாம், அந்த அளவுக்கு தான் அவருக்கு. ஏன்னா 100,00,000 ரூபா ஒரு பெண்ணுக்கா சாத்தியமா? பல நாடுகளுடைய பட்ஜெட்டை உண்ணாக்கினா கூட அந்த அமௌண்ட் வராது. ஆகவே ஒரு ஃபுல்ஸ் பேரடைஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர், முட்டாளின் சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு நபர், அவர் அப்படி தான் விமர்சிப்பார். இவருடைய நிர்வாகத்தின் கீழ் தான் 2008-14 வங்கிகள் முழுமையாக போண்டியாச்சு. வங்கிகள் வந்து கேபிட்டல் பேஸ் இல்லாமல் 2014 பிஜேபி வரலேன்னா 2014 ஜூன்லேயே பல இந்திய வங்கிகள் திவால் ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி மோசமான நிர்வாகம். அது மட்டும் இல்லை, 2014 நொறுங்குகின்ற பொருளாதாரத்தில் 5-1 இருந்தது பிஜேபி, ஃப்ரஜைல் 5. ஆனால் இன்றைக்கி டாப் 5 இருக்குது. ஆகவே கொஞ்சமாவது அறிவுபூர்வமாக பேசுகிறதா இருக்கணும். அதை இல்லை, பா சிதம்பரத்திட்ட அறிவுபூர்வமாக பேசணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்ண மூடின்னு பிரிவினைவாத திமுக வந்து இந்திரா காந்தியை வந்து தாக்கியா ரொம்ப கேவலமாக பேசின டிஎம்கேட கூட்டணி வச்சுக்கிண்டு வேறு வழி இல்லாமல் இப்போ கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் 32 சீட்டை தாண்டாதுன்னு வந்திருக்கு. அதாவது 3வது முறையாக தொடர்ந்து ஏன் இந்த மாதிரியாக தோல்வி வருது? யோசிக்க வேண்டாமா ஒருத்தர்? அது கூட செய்யலைன்னா இவர் என்ன பெரிய அறிவாளி? நீங்கள் பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அன்றைக்கே கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கணும். என்றைக்கு உதயநிதி போன்றவர்கள் சனாதன இந்து தர்மத்தை அழிப்போம்னு சொன்னாரோ அன்னைக்கு சொல்லலை. மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய பெரும்பான்மை, சத்தீஸ்கரில், ராஜஸ்தானில். அதுக்கப்புறமாவது காங்கிரஸுக்கு புத்தி வந்ததா? இல்லை. அதனால் நீங்கள் பாருங்கள், இந்த முறை காங்கிரஸ் பல மாநிலங்களில் 0 வரும். வந்து போன தரம் வாங்கின சீட்டில் கிட்டத்தட்ட பாதி தான், 53 சீட்டுங்கிறது 32 சீட்டாக குறையும்னு சொல்கிறாங்க. அதுக்கும் கீழே கூட போகலாம். காங்கிரஸ் அழிவு பாதையில் இருக்குது. காங்கிரஸ் இவ்வளோ பெரிய சீனியர் லீடராக இருந்தால் மிஸ்டர் சிதம்பரம் ட்ரை டு ஹால்ட் இட் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து முன்னால் வந்து இந்துக்களையும் இந்து கோயில்களையும் ரொம்ப இழிவாக பேசிய அமைச்சர்களும் திமுகக்காரங்களும் இப்போ எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு கோயில்கள்லாம் சென்று பூர்ண கும்ப மரியாதை வாங்குறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? வெக்கம் கெட்ட பயலுங்கிறேன் நான், யோசிச்சு பார்க்கணும். சித்தாந்தம் வேணா, நான் அன்னிலேருந்து இன்னி வர 1980 பிஜேபி ஆரம்பித்தேன். இன்றைக்கி 45 ஆண்டுகளாக ஒரே சித்தாந்தத்தில் இருக்கிறவன். ஆனால் வெளியில் காங்கிரஸுக்கு போகிறது இல்லை, திமுகவில் இருக்கிறவர் வந்து அன்றைக்கி சாமி இல்லைங்கிறது, இந்து பெண்கள்லாம் விபச்சாரிகள்னு சொல்கிறது, அப்புறம் என் பொண்டாட்டியே வந்து ராமபக்தர்னு சொல்கிறது, என்ன கேவலம்! இந்த கேவலமான ஜந்துக்களுக்கு மக்கள் இந்த தேர்தலில் பதிலடி கொடுப்பார். பாஜக வந்து இந்தியா அளவில் எத்தனை சீட்டு பிடிக்க முடியாது சார்?
அதாவது மொத்தம் 400 சீட்டு இந்தியாவில் குறையாது. தமிழ்நாட்டில் நான் சொல்லிட்டேனே, நம்பர் ஆஃப் சீட்ஸை விட இந்த திராவிட முன்னேற்ற கழக பிரிவினைவாத இந்து விரோத கூட்டணிக்கு மாற்று பாஜக என்பது இந்த தேர்தலில் வாக்கு சதவீதத்தில் நிரூபிக்கப்படும். நிச்சயமாக இரட்டை இலக்க சீட்டுக்கள் பிஜேபிக்கு கூட்டணிக்கு. அதிமுக இல்லாமல் நீங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிற போது என்ன மாதிரி? ஆ, அதான் சொன்னேன்னா 2014 நான் வந்து என்றைக்குமே வந்து நிதானம் இல்லாமல் பூதிப்படியாக பேசுகிற ஆள் கிடையாது. எதாக இருந்தாலும் சாலிட் பேஸ் இருக்கும். 2014 திமுகவோடையும் கூட்டணி வைக்கல, அதிமுகவோடையும் கூட்டணி வைக்கல. பிஜேபி 19% வாக்குகள் வாங்கிடுது. இன்னும் ரெண்டு கூட்டணி திமுக அதிமுக இல்லாமல் நம்மளால் செயல்பட முடியும்னு அப்போவே காட்டியிருக்கோம். இன்று நிச்சயமாக நீங்கள் இந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கு. கிட்டத்தட்ட அதே கூட்டணி அதிலிருந்த இல்லவே இல்லாத அதிமுக இல்லை. அவரே வந்து மகன் என்ன போகிறோம், கணேசமூர்த்தி செத்தா என்னன்னு இருக்கக்கூடியவர். அதனால் அந்த மாதிரியா இல்லாத அதிமுகவும் தேமுதிகவும் தான் இல்லை. இன்றைக்கி மீது 2016 இருந்த எல்லா கட்சியும் எங்களோட இருக்குது. ஆகவே இந்த தேர்தல்லையும் வந்து அதிமுக வாக்கு சதவீதத்தில் 3வது இடத்துக்கு தான் போகும். பல தொகுதிகளில் எனக்கு சில தொகுதிகள் பற்றி தகவல் என்னென்னா, ஏடிஎம்கே வில் நாட் கெட் பேக் இட்ஸ் டெபாசிட். பல சீட்டுகளில் டெபாசிட்டு திருப்பி வாங்க முடியாத நிலைக்கு அதிமுக போய்கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்திருக்கிற தகவல். அதனால் அதிமுக இல்லாது நல்லது தான். ஏன்னா இந்த ரெண்டு மாநில கட்சிக்கும் மாற்று பிஜேபி அப்படிங்கிறத நாம் நிரூபிக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.